ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வெளியே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பெரியார் சிலையை 2026 ஆண்டு பாஜக ஆட்சிக்கு வந்தவுடன் நாங்கள் அதனை அகற்றுவோம் அப்படின்னு தமிழக பாஜகவினுடைய தலைவர் மிஸ்டர் அண்ணாமலை உதிர்த்த வார்த்தைகள் அப்படிங்கிறது இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பெரிய அளவிலான வைரலான கண்டென்ட். முதல்ல 2026 மட்டும் கிடையாது, தமிழக வரலாறு அப்படிங்கிறது யாரெல்லாம் எழுதுகிறாங்களோ அவங்கெல்லாம் என்ன தெரியுமா எழுதுவாங்க, தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் காலூன்ற முடியாத ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிறது தான் எழுதுவாங்க. ரோட்டில் போகக்கூடிய சாதாரண விவசாயியிலிருந்து மல்டிமின்னியிலிருந்து வரைக்கும் அவங்கக்கிட்ட போய் பேட்டி எடுத்தோம் அப்படின்னா அவங்க சொல்கிறது, நீங்கள் பாஜகவுக்கு ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு கேட்டால் என்ன தம்பி காமெடியெல்லாம் கேள்வி கேட்குறீங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. அந்தளவுக்கு வந்து உங்களுடைய நிலைமை இருக்கும்போது யாரை அகற்றுவதற்கான பெரிய ஒரு வாக்குறுதியை நீங்கள் கொடுக்குறீங்க. இதற்கு மக்கள் மத்தியில் பெரிய அளவிலான எதிர்ப்பு வந்ததற்கு பிறகு பெரியாரை மேலே எங்களுக்கு பெரிய அளவிலான மரியாதை இருக்குங்கிற வார்த்தையை சொல்லிட்டு ஏன் அதை சொன்னோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய விளக்கம் ஒன்று கொடுத்துருக்கார். அந்த விளக்கங்களை எல்லாம் கடந்து அவர் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த வார்த்தையை மட்டும் மையமாக வச்சு இந்த வீடியோ முக்கியமான ஒரு வீடியோ, தொடர்ந்து பாருங்கள் கடைசி வரைக்கும், நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். பெரிய பெரிய வரலாறுகளும் இதுக்குள்ளே இருக்கு. 64 நாயன்மார்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த 64 நாயன்மார் அப்படிங்கிறதுல என்னப்பா 63 நாயன்மார் தானே அப்படிங்கிற கேள்விகள் நமக்குள்ளே வரலாம். ஆனால் 64வது நாயன்மாராக சொல்லடி நாயனார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்தோம் அப்படின்னா, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, சொல்லடி நாயனார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல பெரியாருடைய பேரை பரிந்துரைக்கலாம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன் இந்த வார்த்தையை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, கோயிலுக்கு உள்ள போகிறதுக்கு தமிழனுக்கு பெரிய அளவிலான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தவரே அந்த சொல்லால் அடித்து 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 மக்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைத்த அந்த சொல்லடி நாயனார் தான் இந்த பெரியாருன்னு சொன்னால் மக்கள் மறுப்பாங்களா என்ன? எப்படி பெரியாருடைய சிலையை கோயிலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய சிலையை அகற்றணும்னு அண்ணாமலை பேசியிருக்கக்கூடிய விஷயம், அது மட்டும் இல்லை கோயிலுக்கு வெளியில் பெரியாருடைய சிலைக்கு கீழே இருக்கக்கூடிய வாசகங்கள் தான் அவருக்கு பெரிய அளவிலான எரிச்சலை கொடுக்குதான், ஒட்டுமொத்த இந்து மதத்துக்கு எதிரான வார்த்தைகளாக இருக்குது அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பதிவு செஞ்சுருக்காரு. அதில் அவர் சொல்லக்கூடிய விஷயம், கடவுள் இல்லவே இல்லைன்னு சொன்னவருடைய சிலையை எப்படி கோயிலுக்கு வெளியில் வைக்கலாம், கடவுளை கற்பித்தவன் முட்டாள் அப்படின்னு சொன்னவருடைய சிலையை எப்படி வெளியில் வைக்கலாம், கடவுளை பரப்புயவன் பரப்புபவன் அயோக்கியன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை உச்சரித்தவரை அந்த வார்த்தைகளை அவருடைய சிலைக்கு கீழே வச்சிருக்கிறத கோயிலுடைய வாசலில் வச்சிருக்கிறத அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறது எப்படி தப்பாகும்னு கேட்குறார். கரெக்டு தானே, அவர் சொல்கிறது நியாயம் இருக்குதானே அப்படின்னு யாராவது சில பேர் கண்டிப்பாக குரல் கொடுத்துருப்பாங்க, அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. உங்களுக்கு அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. 63 நாயன்மார்களுடைய லிஸ்ட்டை புரட்டி பார்த்தீங்கன்னா அதில் சாக்கிய நாயனார் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னா காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தவர். அவர் ஒரு தமிழர், தமிழ் மொழியில் தான் வந்து சாமியை போய் கும்பிடுவார். ஆனால் கோயிலில் போய் கும்பிடுறதுக்கு அன்றைக்கி பெரிய அளவிலான வாய்ப்புகள் இல்லை. காரணம் என்னென்னா, உயர் சாதி அப்படின்னு சொல்லிக்கக்கூடியவங்க கருவறையில் போய் உக்காந்துக்கிட்டு நம்மளையெல்லாம் சாமியே கும்பிட விடாமல் தடுத்த காலங்கள் அது, ரைட்டா? அதற்கு பிறகு பெரியார் வந்ததற்கு பிறகு தான் நம்மளை கோயிலுக்குள்ளே போகிறதுக்கே வாய்ப்பு கொடுத்தாங்கங்கிறதுலாம் வேறு விஷயம், சரியா? அப்போது அந்த சாக்கிய நாயனார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த காஞ்சிபுரத்துக்காரர் ஒரு சாமி சிலை வந்து சிவன் சிலையை வந்து வைக்கிறாரு. அந்த சிவன் சிலையை பார்த்து சாமியாக அதை நினைக்கிறாரு. சாமியாக அதை நினச்சி பூக்கள் வாங்கிறதுக்கு கூட அவர்கிட்ட காசு கிடையாது. அப்போ சாமியை வந்து பூவிரால் செய்யப்படுவது தான் என்னது பூசையும்பாங்க. அப்போது அந்த பூவை தூக்கி அந்த சிவலிங்கத்தின் மேலே போடணும், அதான் ப்ரொசீஜர். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, பூ வாங்கிறதுக்கு காசு இல்லைங்கிறதுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்லை எடுத்து அந்த சிவலிங்கத்தின் மேலே இதை பூவாக நினச்சி நான் எரியிறேன் அப்படின்னு சொல்லி கல்லை வச்சு 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 அந்த சிவலிங்கத்தின் மேலே அடிக்கிறார். ஒரு நாள் வந்து அந்த டெய்லி இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கார். ஆனால் அதை சாமியாகவே நினச்சி தான் அதை செய்கிறார். ஒரு கட்டத்தில் அவருக்கு அது டெய்லி ரொட்டீன் லைஃப் ஆகிடுது. ஒரு நாள் நைட்டு தூங்க போயிட்டாரு, மறந்தாப்புல கல் எரியல அன்னைக்கு அந்த சிவலிங்கத்தின் மேலே. அதுக்கப்புறம் நைட்டு வந்து அவர் தூக்கத்தில் 12 மணி முடிகிறதுக்குள்ள கனவுல வந்து, ஆகா இன்னைக்கு கல் எரியலையே சாமிய அப்படின்னு சொல்லிட்டு போய் அன்னைக்கு நைட்டு போய் கல் எரியும் போது தான்
சாமி உனைய நான் வந்து கல்லால் எரிஞ்சு பூவாக நினச்சி இதை எரியறேன்னு சொல்லி எரிஞ்சதுக்கு அப்புறம் சாமி என்ன பண்ணுது, நேரடியாக தமிழ் பேசின ஒருத்தன் தமிழனுடைய அந்த குரலை கேட்டு அவன் அடித்த கல்லுக்கு மரியாதை கொடுத்து தினந்தோறும் அந்த ஒரு விஷயத்தை கண்டினியூஸாக செய்கிறான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு மரியாதை கொடுத்து சாமியே நேரடியாக வந்து காட்சி கொடுத்ததுனால தான் அதுக்கு பிறகு அவர் பேர் என்ன, கல்லால் அடித்து அடித்து அவர் சாமியை கும்பிட்டதுனால நாயன்மார்களுடைய பட்டியலில் அவர் சேர்க்கப்படுகிறார். அவர் பேர் தான் சாக்கிய நாயனார் அப்படின்னு சொல்லி 63 நாயன்மார்களில் ஒருவராக இன்னைக்கு அகில உலகமும் கொண்டாடக்கூடிய ஒரு நாயன்மாரா அவருடைய பெருமை அப்படிங்கிறது பாடப்பட்டுக்கிட்டு இருக்கு. கல்லால் எரிந்த பொல்லா பித்தன் அப்படின்னு பட்டினத்தடிகள் அவரை திருவிடை மருதூர் மும்மணி கோவையில் எழுதியிருக்கார், அருளியுள்ளார் அப்படிங்கிற வார்த்தை சைவ சமயங்களை படிக்கக்கூடிய நண்பர்களுக்கு நல்லாவே தெரியும், தெரியாதவங்க படித்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ பட்டினத்தடிகள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த வார்த்தைகள், நான் சொல்லக்கூடிய வரலாறு பொய்ன்னு சொல்றவங்க உண்மையை தேடி போகணும்னா எங்கே தெரியுமா நீங்கள் போகணும், திருவீராட்டானேஸ்வரர் அப்படிங்கிற கோயில், சரிங்களா? அந்த கோயிலில் தான் அவர் அந்த எந்த சிவலிங்கத்தை அவர் எரிஞ்சு கும்பிட்டாரோ அந்த சிவலிங்கத்துக்கு கருவறையில் மேலே கோபுரம் அமைச்சு அந்த திருவீராட்டானேஸ்வரர் அப்படிங்கிற கோயில் இருக்கு, மக்கள் தினந்தோறும் போய் வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் கடைசியாக எரிஞ்சார் பாருங்க அந்த கல், அந்த கல்லையும் வச்சு பிரதிஷ்டை பண்ணி மக்கள் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. கல்லால் எரிஞ்ச ஒரு மனுஷனுக்கே சாமி காட்சி கொடுத்து நாயன்மார்களுடைய பட்டியலில் ஒருத்தருடைய பெயர் இடம்பெற்று சாக்கிய நாயனார் கல்லடி நாயனார் இன்னைக்கு மக்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கன்னா சொல்லால் அடித்து அடித்து தமிழனுடைய புத்திக்குள்ள ஒரு விஷயத்தை புகுத்துறதுக்கும் பகுத்தறிவு மூலியமாக சில விஷயங்களை மக்களுடைய மனசில் அந்த பிற்போக்கான சிந்தனைகளை தூக்கி போடுங்கடா, முற்போக்கான சிந்தனைகளுக்கு வாங்கடா, உயர்சாதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடியவன் உன்னை உள்ள விட மாட்டேன் அப்படின்னா அந்த சாமியே தேவையில்லடா அப்படின்னு சொன்னதற்கு பிறகுதானே சாமின்னு ஒன்று இருக்கு, எல்லாரும் கோயிலுக்குள்ள வந்து கும்பிட வாங்கன்னு சொன்னீங்க. கோயிலுக்கு வெளியில் சின்னோண்டு வந்து கல் ஒன்று வச்சு அந்த கல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய ஓட்டையை மட்டும் வெளியில் எடுத்து விட்டு அதன் வழியாக இங்கிருந்து மட்டும்தான் நீ சாமி கும்பிடணும், இவன் இந்த பகுதிக்குள்ளே தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்களே, பெண்களை தீட்டுன்னு சொல்லி ஒதுக்குனீங்களே, அப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் இருந்தது. அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்து உதிச்சு சூரியன் மாதிரி உதிச்சு அந்த சூரியனுடைய பிரகாசமான வெளிச்சத்தில் இருந்து அவர் உதிர்த்த வார்த்தைகள் தானே, கோயிலுக்குள்ள போகக்கூடாதுன்னா என்னைய சொல்ற, எனக்கு கோயிலு வேணா சாமி வேணான்னு சொன்னதற்கு பிறகுதான் கோயிலுக்குள்ளேயே நம்ம போறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அப்படி சொல்லால் அடித்து அடித்து தமிழனுக்கு புரிய வச்ச ஒரு நாயனார் தான் சொல்லடி நாயனார். அப்படிப்பட்ட சொல்லடி நாயனார் அப்படிங்கிற பேருக்கு சொந்தக்காரர் தான் பெரியார்னு சொன்னா யாராவது மறுக்க முடியுமா என்ன? பிள்ளையார் சதுர்த்தின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். பெரியார் ஒரு தடவை பிள்ளையாரை அவரே வாங்கி அவருடைய வீட்டு முன்னாடி வச்சு தூக்கி போட்டு உடைச்சார். உடனே கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டது. ஜட்ஜு வந்து கேள்வி கேட்குறாங்க, என்னங்க உங்கள் மேலே பிள்ளையார் தூக்கி போட்டு உடச்சாங்கன்னு சொல்கிறாங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க, தப்பு இல்லையாது அப்படின்னு. ஐயா நான் பிள்ளையார் வாங்கினேன், அந்த பிள்ளையாரை நானே தூக்கி போட்டு உடைச்சேன், ஏன் வீட்டு வாசலில் தயா போட்டு தூக்கி போட்டு உடைச்சேன், வேறு யார் வீட்டு வாசலையும் போட்டு உடைக்கல அப்படின்னு. உடனே ஜட்ஜு வந்து, என்னங்க அவர் வாங்கியிருக்காரு, அவர் ஒரு பொருளை அவர் தூக்கி போட்டு உடைக்கிறாரு, அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேஸை டிஸ்மிஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்தார். அதுக்கு பெரிய அளவில் இன்ன வரைக்கும் எல்லோரும் எதிர்ப்பு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பிள்ளையார் சதுர்த்தி அன்றைக்கும் உங்கள் வீட்டில் நீங்கள் தான் பிள்ளையாரை வாங்குறீங்க, அதே பிள்ளையாரை வச்சு கும்பிட்றீங்க, அதே பிள்ளையாரை கொண்டு போய் என்ன பண்ணுறீங்க, ஒரு கிணத்துலையோ ஆற்றுலையோ கடல்லையோ கொண்டு போய் தூக்கி போட்டு டொம்னு தூக்கி போட்டு உடைக்கிறீங்க. பெரியார் செய்த அதே விஷயத்தை தானே இன்றைக்கி இருக்கக்கூடிய நினை செய்யுது. அப்போது உங்களுக்கும் பெரியாருக்கு என்ன வித்தியாசம்? அப்போது நீங்கள் யாரை எதுக்குறீங்களோ அவர் உங்களுக்கு தினம் தினம் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்காரு. என்ன அது என்ன அப்படிங்கிறத நீங்களே சிந்திச்சு பார்த்துக்கோங்க. அவர் கடவுள் இல்லை அப்படின்னு சொன்ன பிறகுதான் கடவுள் இருக்காருன்னு சொல்லி எல்லாரும் கோயில் பக்கம் போனோம். அவர் எதை இல்லைன்னு சொல்கிறாரோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேள்விகளை முன் வச்சதுக்கப்புறம் தான் அந்த கேள்விகளுக்கான பதிலை தேடி நம்ம ஓட ஆரம்பித்தோம். அவரே சொல்கிறாரு, நான் சொல்கிறது தப்புன்னு சொன்னேன் அப்படின்னா உன்னுடைய பகுத்தறிவுக்கு அது ஒத்து வரல அப்படின்னா திருப்பி நீ யோசிச்சு பாடுறா, அது இன்றைக்கி நான் சொல்கிற கருத்து சரியாக இருக்கலாம், நாளைக்கு தப்பாக கூட இருக்கலாம், நாளைக்கு அது மாற்று சிந்தனை உடையதாக இருக்கலாம், அப்போ நீ மாற்றிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார். இன்னைக்கு கோயிலில் தமிழில் அர்ச்சனை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசு கொண்டு வந்திருக்கு. எத்தனை தமிழர்கள் இன்னைக்கு கோயிலுக்குள்ளே போய் எனக்கு தமிழில் அர்ச்சனை பண்ணி கொடுங்க அப்படிங்கிற கேள்விகள் கேட்டிருக்கோம். அப்போ அரசு செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை செய்கிறோமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜக தமிழில் அர்ச்சனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் இருக்கேன். அப்போ எல்லா தமிழர்களும் கோயிலுக்குள்ளே போகும்போது சான்ஸ்கிரிட்டில் தான் வந்து அர்ச்சனை செய்யப்படுது. தமிழில் வந்து அர்ச்சனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் வந்து தேங்காய் வளத்தை கொடுக்கும்போது அர்ச்சனை பண்ண மாட்டேறாங்களே. அப்போ சட்டம் ஒழுங்கு
சீர்குலைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சட்டத்தை நிலைநாட்டுவதற்காக தமிழக பாஜக கட்சியை சேர்ந்தவங்க ஒவ்வொரு அர்ச்சனை தட்டுக்கும் பக்கத்தில் நின்று தமிழ் அர்ச்சனை பண்ணுங்க தமிழ் அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்லுவீங்களா? அதை உங்களால் செய்ய முடியுமா? அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த தமிழக மக்கள் உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்களே. இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழர்களுடைய புத்திக்குள்ளே நாங்கள் புகுத்தணும்னு நினைக்கிறது திராவிட கழகத்தினர் தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன? அவங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் கோயிலுக்கு வெளியில் இருந்தே போராட்டங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பெரியார் அன்றைக்கே சொல்லிட்டாரு, கோயிலுக்கு உள்ளே போய் போராட வேண்டிய காலங்கள் வந்துருச்சுடா அப்படின்னு. கோயிலில் உள்ளே போய் சாமியை தொட்டு கும்பிட்றதுக்கான வாய்ப்பு உனக்கு இருக்குது, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய முழக்கத்தை 90 வயசுக்கு மேலே மூத்தர சட்டியை தூக்கிக்கிட்டே ஒவ்வொரு கிராமங்கள் வாரியாக போய் 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 நின்று கத்துன மனுஷன் அந்த தாத்தா சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், அந்த வெந்தாண்டி வேந்தருக்குள்ள ஒளிஞ்சிருக்கக்கூடிய பெரிய ரகசியம், அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை தான் இன்னைக்கு செயல்படுத்துகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மகானுடைய சிலையை கோயிலுக்கு வெளியில் இல்லை, கோயிலுக்கு உள்ளே வைக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் கோயிலுக்கு வெளியில் வந்து வைக்கிறதையே இவங்க வந்து தடுப்பாங்களாம். இன்னைக்கு நேற்று கிடையாது, இன்னைக்கு கிடையாது, நாளைக்கு கிடையாது, இன்னும் பல 100 ஆண்டுகள் ஆனாலும் சரி, பாரதிய ஜனதா அதனுடைய கொள்கைகளை தூக்கிக்கிட்டு நீங்கள் மக்கள் மத்தியில் வரும்போதும் சரி, பெரியாரை எதிர்த்து அவருடைய நாட்டு நலன் சார்ந்த திட்டங்களையும் நல்ல மதிப்பீடுகளையும் கெடுக்கக்கூடிய உங்களுடைய வசனங்களையும் வார்த்தைகளையும் மக்கள் நம்ப மாட்டாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. மற்ற கட்சிகளுக்கு அண்ணாமலை கோரிக்கை விடுத்திருக்கார். பக்கம் 21 அண்ணாமலை உணர்த்தி இருக்கக்கூடிய வார்த்தைகள் என்னென்னா, பெரியார் அந்த பக்கம் 21 மையப்படுத்தி காங்கிரஸை பற்றி வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, திமுக பற்றி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அதை திமுக தன்னுடைய அறிவாலயத்தினுடைய வெளிவாசலில் வைப்பீங்களா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காரு. கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கு ஒரு கோரிக்கை ஒன்று வச்சுருக்கார், உங்களுடைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வாசலில் பெரியாருடைய சிலையை வைப்பீங்களா அப்படின்னு. கோயிலுக்கு வெளியில் எதுக்கு பெரியார் சிலை? கோயிலே வந்து கோயிலை திட்டக்கூடிய பெரியாருக்கு ஏன் கோயிலுக்கு வெளியில் சிலைன்னு கேட்டிருக்காரு. நாங்கள்லாம் கோயிலுக்கு போகிறதுக்கு அவர் தான் காரணமாக இருந்தாருங்கிறதுனால தான் கோயிலுக்கு வெளியில் அவருக்கு சிலை வைக்கிறோம் அப்படிங்கிறது தமிழர்களுடைய கருத்து. கோயிலுக்கு வெளியில் மட்டும் கிடையாது, கோயிலுக்கு உள்ளேயும் பெரியாருடைய சிலையை வைக்கலாம். ஏன் அப்படின்னா, நாங்கள்லாம் அந்த கோயிலை வந்து பார்க்குறதுக்கு காரணமே அந்த பெரியார் தான். அப்போது அப்படிப்பட்ட ஒருத்தருடைய சிலையை வந்து கோயிலுக்கு வெளியில் இல்லை, கோயிலுக்கு வெளியிலையும் இருக்கணும், கோயிலுக்கு உள்ளேயும் இருக்கணும். அது தமிழர்களுடைய அடையாளம். பெரியார் அப்படிங்கிறது தனிப்பட்ட ஒரு உருவம் அல்ல, அது தமிழர்களுடைய அடையாளம். நீங்கள் தமிழர்களுடைய அடையாளத்தை சிதைக்கணும்னு நினைக்கிறீங்க. பெரியாருங்கிறது தமிழர்களுடைய பாரம்பரியம், அந்த பாரம்பரியத்தை பாஜக சிதைக்கணும்னு நினைக்குது. பெரியாருங்கிற வார்த்தை தமிழர்களுடைய கலாச்சாரம், அந்த கலாச்சாரத்தை கெடுக்கணும்னு நினைக்குது பாஜக. இப்படி குற்றச்சாட்டை நம்ம சுமத்தலை, மக்கள் தொடர்ந்து சோசியல் மீடியாவில் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எங்களுடைய தலைவனா, எங்களுடைய தமிழனா, என்னுடைய எனக்காக போராடின ஒருத்தனா, என்னுடைய உரிமைகளை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்த ஒரு சொல்லடி நாயனாரை பார்த்து அவருடைய சிலையை அகற்றுவேன்னு சொல்லக்கூடிய உனக்கு கிடைக்கக்கூடிய 10 ஓட்டையும் கிடைக்க விடாமல் செஞ்சிட்டீங்க சின்ராசு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். அந்தியூரில் வார வாரம் சந்தை நடக்கும், அதில் இன்றைக்கி இந்த வாரம் ஆடுகளுடைய விற்பனை அப்படிங்கிறது இல்லவே இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப வருத்தமான செய்தி. ஆடாகட்டும், ஆட்டுக்கு சொந்தக்காரவங்களாகட்டும் விற்பனை போக மாட்டார்கள் அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி. அதற்கு பிறகு தேவாலய மசூதிக்கு வெளியிலலாம் பெரியாருடைய சிலையை வைப்பீங்களா அப்படின்னு. தேவாலயத்திலையும் மசூதியிலையும் எங்களை வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க, ஆனால் கோயிலுக்குள்ளே நாங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்தது நீங்கள் தானே. அப்போது கோயிலுக்குள்ளே எங்களை வரக்கூடாதுன்னு சொல்லி தடுத்ததுனால தான் பெரியார் எங்களை கோயிலுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு, அதனால தான் கோயிலுக்கு வெளியிலையும் அவருடைய சிலைகள் இருக்குது. நீலாம் கோயிலுக்கு போகிறதுக்கு காரணம் இவர் தான், இவரை பார்த்துட்டு நீ கோயிலுக்குள்ளே போ, எவ்வளோ பெரிய உரிமையை உனக்காக மீட்டு கொடுத்துட்டு போயிருக்கார் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வெளியில் வந்து பெரியாருடைய சிலை நிறுவப்பட்டிருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். இதை அண்ணாமலை படித்தவராக இருந்தால், ஐபிஎஸ் நெசமாவே படிச்சுதான் அவர் பாஸ் ஆகிருக்காரு அப்படின்னா இந்த உண்மை அவருக்கு விளங்கும். இல்லை அப்படின்னா தெரிஞ்சிருந்தும் பொய் சொல்கிறாரோ அப்படின்னு நினைக்க தோணுது. இந்த நாட்டினுடைய பிரதமருக்கே வீடு இல்லை அப்படிங்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கு வெளியில், அதாவது தமிழ்நாடுங்கிறது எங்களுடைய வீடு, எங்களுடைய வீடு எங்களுடைய கோயில் தான் எங்களுடைய வீடு, எங்களுடைய கோயில் வந்து நீங்கள் கட்டினது கிடையாது, எங்களுடைய கோயிலுக்கு வெளியில் வந்து நாங்கள் யாரை வச்சுக்கணும் யாரை வச்சுக்க கூடாதுங்கிறது தமிழர்கள் முடிவு பண்ணுவாங்க. ஆனால் எங்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவாக பேசுகிறதுக்கு நீங்கள் யார்? முதல்ல நீ இது வரைக்கும் வந்து ஒரு அரசியல் ஒரு வார்டு கவுன்சிலராக கூட நின்றது கிடையாது அண்ணாமலை அப்படிங்கிற நபர்.
எனக்கு வந்து பேச தெரியும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு படித்த பத்திரிகையாளர்களை அவமானப்படுத்தக்கூடிய வகையில் பேசுகிறார். உண்மையான பத்திரிகையாளர்கள்லாம் உண்மையை சொல்ல முடியாமல் தான் வெளியில் நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். நாங்கள்லாம் வந்து ஃபீல்டில் வந்து நின்று, நான் இருக்கிற காலத்தில் வந்து அண்ணாமலை வந்து ஃபீல்டில் வந்து நின்றாங்கன்னா இன்றைக்கி நிறையா பத்திரிக்கை, நான் மட்டும் கிடையாது, என்னை மாதிரி வந்து சமூக மாற்றத்துக்காக போராடணும்னு நினைக்கக்கூடிய எவ்வளவோ பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டிருக்கோம் நாங்கள். அப்படி நாங்கள் கேட்ட கேள்விகள் தான் அந்த நாளுக்கான ஹெட்லைனாக இருக்கும். அப்படி கலைஞராகட்டும் ஜெயலலிதாவாகட்டும் அவங்கள்ட்ட கேட்ட கேள்விகளும் எல்லாமே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வரலாறு வந்து பழைய வரலாறுகள் சொல்லும், அதெல்லாம் அண்ணாமலைக்கு தெரியாது. அப்போது அப்படி அந்த ஆட்டுக்குட்டி வந்து பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி பத்திரிகையாளர்கள் அவமானப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்கிறது ரொம்ப வேதனையான விஷயம். இன்றைக்கி இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு திராணி இல்லைங்கிறது இல்லை, இன்றைக்கி இருக்கக்கூடிய பத்திரிகைகளை நடத்தக்கூடியவங்க, தொலைக்காட்சியை நகர்த்தக்கூடியவங்க எல்லாருமே முதலாளிகளாக இருக்காங்க, கார்ப்பரேட் ஓனர்ஸாக இருக்காங்க. அப்போ அந்த ஓனர்களுக்கு கீழே பணியாற்றக்கூடிய பத்திரிகையாளர்கள் உண்மையாக செயல்பட முடியலைங்கிறது வேதனையான விஷயம் தான். அதற்காக பத்திரிகை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. இன்றைக்கி வெளியிலேருந்து குரல் கொடுக்கறதுக்கு யூடியூப்பும் ஃபேஸ்புக்கும் இருக்குது, இன்னைக்கு எல்லாருமே செய்தியாளர்கள் தான். சோ இந்த நாட்டினுடைய பிரதமருக்கே வீடு இல்ல, தமிழக பாஜக தலைவருக்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆடும் வீட்டு வாடகை கட்ட முடியாமல் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து கட்டிக்கிட்டு இருக்கேங்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெரியார் யாருன்னே தெரியாமல் பெரியாருடைய சொல்லி அகத்துவோம், பெரியாருடைய சொல்லி அகத்துவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீடு இல்லை, வாசல் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற பெரியார், இல்லை எனக்கு வந்து சோறு போடுறதே என் மொட்டாட்டி பிள்ளைகளுக்கு சோறே கிடையாது, வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து சாப்பாடு போடுறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர் அவர் கிடையவே கிடையாது. அவர் வந்து அடுத்தவங்க காசில் சாப்பிடல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பணக்காரர். அவர் ஈரோட்டில் அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் கொடி கட்டி பறந்த ஒரு பெரிய பணக்கார குடும்பம். அவர்கிட்ட இருந்தக்கூடிய சொத்துக்கள் எல்லாத்தையுமே அடுத்தவங்களுக்காக கொடுத்தாரு. தினத்தந்திங்கிற பத்திரிகை இருக்குல்ல, இன்றைக்கி அந்த பத்திரிகைக்கான இடம் கொடுத்தவர் பெரியார் தான். தீக்கா இருக்குல்ல, திராவிட கழகம் அப்படிப்பட்ட கழகம் இன்றைக்கி உருவாகி அதில் இருக்கிறவங்கெல்லாம் நல்லா சாப்பிட்றாங்கன்னா அதுக்கு காரணம் பெரியார் தான். அப்போது இன்றைக்கி எல்லாரும் வயிறு வளர்க்குறதுக்கான வாய்ப்பை கொடுத்தவர் அவர் தான், எல்லாருடைய அறிவையும் விரிவு செய்வதற்கான வாய்ப்பு கொடுத்தவர் அவர் தான். அப்படிப்பட்டவருடைய பேரை நீங்கள் உச்சரிக்கிறீங்க அப்படிங்கிறதே பெரிய விஷயம் மிஸ்டர் அண்ணாமலை. அதனால் கட்சியை டெவலப் பண்ணுறதுக்கும் பாஜகவை செஞ்ச நல்ல திட்டங்கள் எதையாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் தான் தமிழக பாஜக தலைவர். அப்போது இப்போ நீங்கள் சொல்கிற மூலமா என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, தமிழக பாஜக அப்படிங்கிற கட்சி பாஜகவினுடைய தலைமை செஞ்சுருக்கக்கூடிய எந்த விதமான நல்ல விஷயத்தையும் நாங்கள் மக்கள்கிட்ட போய் சொல்லவே மாட்டோம் அப்படிங்கிறது தான் உங்களுடைய கூற்று மாதிரி தெரியுது. பாஜக செய்யக்கூடிய நல்ல திட்டங்கள் இவ்வளவு இருக்குன்னு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உங்களால் திராணி இல்லைல்ல, வாய்ஸ் இல்லைல்ல, அப்போ எதுவுமே செய்யலைன்னு அர்த்தமாகுதுல்ல. அதனால தானே நீங்கள் அரசியலுக்கு பெரிய பெரிய ஜாம்பவானை பற்றிலாம் இழுக்கிறீங்க, பெரியார் மாதிரியான வார்த்தைகளை பற்றி டிவி மீடியாக்களில் வந்து புகழ் தேட விரும்புகிறீங்க. இதுக்கு புகழ் கிடையாது, உங்கள் மீது வந்து வரலாறு வைக்கக்கூடிய அவமான சின்னம், பாஜகவினுடைய அவமான சின்னமாக தொடர்ந்து திகழத்துடைய அண்ணாமலைக்கு பாஜகவிலேயே ஆதரவு இல்லை அப்படிங்கிறது வருத்தமான ஒரு செய்தி. இந்த செய்தியை ஏன் உங்கள்கிட்ட வந்து சேர்க்குறேன்னா, என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நான் சொன்னதை நீங்களே யோசிச்சு பாருங்கள், சரியா தப்பா, கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.